Hi guys, welcome to my channel. So, in this channel, we are going to talk about Sunday special sale. So, already in our PC build, 25k budget, Ryzen 4600G is going to be a level of flash sale. Now, it's out of stock. But, you add the offer. In this 25k budget segment, a PC build is a lot of components. In the market, there is a buyer demand. What kind of component choose is a very confusing. And the money in the confusion is easy order placement in the NR Infotech. So, in the key, we have to the crypto pricing. This is the So, in the market, we have to compare the budget and the components. So, in the 25k, so including Windows 11 Pro OS install panni adukana 999 rupees madipulla digital lifetime license scheme ku activate panniruvaanga neenga lifelong andha windows use pannikalam so avladhanga indha 25990 rupees all including andha 25990 rupees ki enna enna components varudhu adha customer ta ready a irukku customer enna enna eduthu vechirukanga adhai nama paapom so indha 25990 rupees ki pc build mattum dhaan cpu monitor la kedaiyadhu idhu monitor ups la kedaiyadhu இந்த 25990 ரூபாய்க்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரும்ன்றது இந்த கிட் தான் சோ 25990 ரூபாய்க்கு நம்ம கொண்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படினா AMD Ryzen 5 3500X processor இது ஒரு 6 கோர் 6 thread processor 35MB கேச் மெமரி வரக்கூடியது Intel i5 10th generationோட சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான processor PC version 4.0 processor bandwidth பக்காவா இருக்கும் ஏனா கேச் மெமரி 35MB சோ இன்னைக்கு 25k பட்ஜெட் PC பில்ல 35MB cache memory oda oru pakkavana PC version 4.0 processor na chance e kedaiyadhu andha processor namu kondu vandirukom so rendavathu motherboard nu pathinga appo na ASRock oda B450 Pro 4 revision 2.0 idu oru 10 phase VRM oda varakudiya motherboard motherboard la type c port vandrum 4 ram slot vandrum 10 phase VRM ku heat sink vandrum USB 3.2 port vandrum ஒரு பக்காவான மதர்போர்டு இன் இந்த பைஸு 25k பட்ஜெட் செக்மெண்ட்டில் இன்னைக்கு இந்த மதர்போர்டு இந்த ப்ராசஸ்னு சான்ஸே கிடையாது இது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சண்டே ஸ்பெஷல் சேல் ஆஃபருக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம போர்டு ப்ராசர் பார்த்தாச்சு அதுக்கடுத்து ரேம் ஏசரோட 8GB ரேம் ஏன் 16GB நீங்கள் எப்பயுமே பிளான் பண்ணுவீங்களா ஏன்னா நம்ம 4GB VRAMோட வரக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறோம் அதனால PCPUக்கு தேவையான ரேம் பர்ஃபார்மன்ஸ் தான் கிராஃபிக்ஸ் இன்ஜினாக ஒர்க் ஆகக்கூடியதுக்கு VRAM அதில் 4GB இருக்குது ஸோ அதனால 8GB போதுமான தான் கஸ்டமரோட பட்ஜெட் கூடுச்சுன்னா அவங்க அடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா மதர் போர்டில் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது ஃபீச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு 8GB ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம இந்த 25990 கிட்டுக்கு ஏன்னா பட்ஜெட் வைஸாக ஒரு தரமான பிசி கொடுக்கணுன்றது நம்ம கான்செப்ட் ஸோ ஏசரோட 3200 MHz 8GB ரேம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ NVMe இந்த மதர் போர்டில் 2 NVMe ஸ்லாட் இருக்குங்க டிஃபால்ட்டாக நம்ம ஒரு NVMe போடுறோம் ஃபீச்சர் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு NVMe போட்டுக்கலாம் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலிக்கான் போரோட ஹை ஸ்பீட் NVMe இதெல்லாம் ஒரு வேறு லெவலில் செல் அவுட்டான NVMe 256GB ஸோ போர்டு ப்ராசர் ரேம் அதுக்கடுத்து கிராஃபிக்ஸ் கார்டு ஸோ கிராஃபிக்ஸ் கார்டுன்னு வரையில இதை விட 1000 ரூபா கம்மியான ஜிப்னானிக்ஸ் என்டர்லாம் இருக்குது ஆனால் பிராண்டோட குவாலிட்டி டீசெண்டாக இருக்கணும் டெஸ்டிங் ஏன்னா நம்ம ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்புறம் ஆஃபர்ஸ் நம்ம கொண்டு வரோம்னால பேக்கெண்டில் நிறையா டெஸ்டிங் பார்த்து முடிச்சுட்டு தான் அதை பண்டல்னே இறக்கும் அதை ஆஃபர்ஸ்னே கொண்டு வருவோம் அந்த செக்மெண்ட்டில் லோ பட்ஜெட்டில் 4GB VRAMோட வரக்கூடிய ஒரு 730 கிராஃபிக்ஸ் கார்டில் இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நீங்கள் இந்த பீசிபிலிட்டி யாருக்கு புதுசாக நான் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ தான் என்ட்ரி லெவல் ஸ்டுடியோ எடிட்டிங்க்கு வந்திருக்கேன் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ தான் நான் பிகினர் யூடியூப் ஸ்டுடியோக்கு அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு இப்போ தான் நான் பிகினர் ஒரு கேமிங்க்கு அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு கிராஃபிக்ஸ் கார்டோடு எனக்கு ஒரு பீசிபிலிட்டி வேணும்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பீசிபிலிட்டி ஏன்னா இதே மாதிரி எக்கச்சக்கமான காம்போ நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு எந்த காம்போன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ லேப்கேரோட 4GB கிராஃபிக்ஸ் கார்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஜிஐ போட்டு ஒரு HDMI போட்டு ஒரு டிவிஐ போட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் இந்த ட்ரிப் நம்ம ஃபாக்ஸினோட T800 பியூர் 250 வாட்ஸ் கேமிங் எஸ்எம்பிஎஸ் இவர் 2 வருஷம் வாரண்டியோட வரக்கூடியது கேபினெட் தாங்க ஹைலைட்டு இது பிசியை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி இந்த கேபினெட்டோட லுக்கை பார்த்தோம்னு வச்சுக்கலேன் அந்த லுக்கில் லைட்டிங்கோட எஃபெக்ட்ஸ் இந்த லுக்கை பார்க்கும்போது இந்த பிசி இந்த சிபியூ அப்படியே எவ்வளோன்னு கேட்டால் 25990 அப்படின்னா சான்ஸே கிடையாதுனு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு செல் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கவுண்டரில் ஒரு ப்ராடக்ட் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ARGB ஃபேன் வந்துடும் பேக் சைடில் ஒரு ARGB ஃபேன் வந்துடும் சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸு ஃபியூச்சரில் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இடம் கேபிள்ஸ் கனெக்டர்ஸ் எல்லாமே இருக்குது மதர் போர்டு ஒரு தரமான மதர் போர்டு ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் 25k பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 25990 ரூபாய் இந்த சிபி வேணும்னு நினைக்கிறவங்க கீழே பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் கிளிக் பண்ணுங்கள் ப்ராடக்ட் பேஜ் வரும் ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சேட் பண்ணுங்கள் பிசி பில்டு நம்ம எப்படி அனுப்புவோம் ஸோ இந்த 25990 ரூபா பிசி பில்டுக்கு ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி
ஓஎஸ் விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது இப்போ பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன எம்எஸ் ஆஃபீஸில் 2007 என்டர்பிரைஸ் எடிஷன் லைஃப் டைம், ஃபோட்டோஷாப்பில் சிஎஸ் 6 லைஃப் டைம். ஸோ பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ட்ராரு, விஎல்சி, ஏர்கோபர்டேட்டர், ஃபிளாஷ் பிளேயர், எனி டிஸ்க், இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றிடுவாங்க. கஸ்டமர் ஓப்பன் பண்ணணும், ஆன் பண்ணுறது மட்டும் தான் அவங்களோட வேலை. இப்போ இது கஸ்டமருக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 36,000 ரூபா பட்ஜெட்டுக்கு போகுது. என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சிபிஐ ஒன்று தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து மானிட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசர் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் ஓடிட்டு கூட ஏசரோட V27 22-7 இது ஒரு 21.5 இன்ச் ஐபிஎஸ் இன்பில்டு ஸ்பீக்கரோட வரக்கூடிய ஒரு பெசர்லெஸ் மானிட்டர், சூப்பரான மானிட்டர். இதோட ப்ரைஸிங் 6,999 ரூபா போயிட்டுருக்கு. ஒரு கமர்ஷியல் கீபோர்டு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கீங்களா, லினோவோட கிட்டத்தட்ட 7,000 ரூபா எம்ஆர்பி உள்ள ஒரு பக்கா கமர்ஷியல் கீபோர்டு மவுஸ் காம்போ வெறும் 999 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஃபாக்ஸினோட 2 இயர்ஸ் வாரண்டியோட வரக்கூடிய 1999 ரூபா எஸ்எம்பிஎஸ். இது கம்ப்ளீட்டுக்கு இவ்வளோ ஃபுல் செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு 36,000 ரூபா பட்ஜெட்டு தான் போயிட்டுருக்கு. 36,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு சிபியூ, மானிட்ரு, யூபிஎஸ், பக்கா கீபோர்ட் மவுஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, தரமான ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிபியூ மட்டும் வேணுமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, கீபோர்ட் மவுஸ் வேணுமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, யூபிஎஸ் வேணுமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, மானிட்ரு வேணுமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஆட் டு கார்ட்டில் கொடுத்து மொத்தமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல ஆர்டர் பேஸ் பண்ண இன்கனெக்ட் ஆனிச்சுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. இந்த பிசி பில்ட பத்தி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான ஆஃபரில் சந்திப்போம். பாய்.